ஹாய் சிடி ஃபேமிலி, இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி நம்ம வீட்டில் பாருங்களே ஒரு அதிசயம் நடந்துகிட்ருக்குது. அந்த அதிசயம் பேக்ரவுண்டில் பாருங்கள். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட 2-3 வாரமாக அவர்கிட்ட கேட்டுட்ருந்தேன், பிரியாணி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்கன்னு. கண்டுக்கவே இல்லை. இன்றைக்கி அவருக்கா தோணுச்சோ என்னமோ தெரியல, திடீர் திப்புன்னு காலையில் எழுந்திரிச்சு போனார், கிடக்கிறன்னு சிக்கனெல்லாம் வாங்கிட்டு வந்து அவர் போட்டு வேக வேகமாக செஞ்சிட்ருக்காரு. இப்போ செஞ்சு கொடுக்குறங்கிறத ஒரு அதிசயங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருங்க, உங்களுக்கு நான் பேக் கேமரால காட்டுறேங்க. வேக வேகமாக போயிட்டுருக்காரு. என்ன சார், பிரியாணி ரெடி ஆகுதா? மைக் போடுங்க, மைக் மைக் போடுங்க. இது நம்ம கேட்குறனால இவ்வளோ டிலே. பசங்க குழந்தைனா 2 நாளைக்கு வாரத்தில் 2 நாள் கிளம்பிடுறாங்க. மீன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மீன் பிரியாணி, எல்லாமே தானே செய்கிறீங்க. மீன் குழம்பு, பிரியாணி, சாப்பாடுன்னு அவங்கன்னா செஞ்சிட்றாங்க. ஆனால் வீட்டுக்கு நான் மட்டும் பாருங்களேன், அவங்களுக்காக தோணுச்சுனா தான். ஒரு பக்கம் சிக்கன் பிரியாணி, இன்னொரு பக்கம் முட்டை, எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. ரெசிபி சொல்லுங்கள். ரெசிபி ரெசிபியெல்லாம் தெரியாது, கிளம்பு சொல்லுங்கள் சார். இங்கே பார்த்து சொல்லுங்கள். ரெசிபியெல்லாம் தெரியாது, ஏதோ அப்படி குருட்டம் போகல அடிச்சுடுறேன். ஆமாம். இப்போ என்ன பண்ணுறீங்க? கருவேப்பிலை, கருவேப்பிலை போடுது, கழுவி வச்சிருக்குது. இதில் வந்து பிரியாணி இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை. இவருக்கு வந்து ப்ராப்பராக பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிலாம் தெரியாது. இந்த பசங்களாம் செய்வாங்க தானே, இப்போ கூட்டாஞ்சோறு அந்த மாதிரி செய்கிறது தான். ஆனால் அதுதான் நம்ம வீட்டில் பிடிச்சிருக்கும். ஏன்னா எனக்கு வந்து பிரியாணி அந்தளவுக்கு வராது, அதனால் அவர் ஸ்பெஷலாக செய்வாருங்கிறதுனால அவர் கேட்டுகிட்டே இருந்தோம்னா ஓவர பிகு பண்ணிட்டு இன்னைக்கு தான் செஞ்சுருக்காரு. இருந்தாலும் ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுத்து அதை நம்ம சாப்பிட்றதுங்கிறது ஒரு ஹாப்பி தான். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ, வேலை ஃப்ரீ. நம்ம வீட்டில் சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு, அண்ணி வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம எல்லோரும் ஒன்றும் இங்கேயே பிரியாணி சாப்பிட்டுக்கலாம் ஜாலி ஜாலியாக. இப்போ அடுத்தது என்ன, சிக்கன் போட்டிருக்கீங்களா? சிக்கனே காணமே, லைட்டாக தான் போடணும். தனியாக கிரேவிக்கு தனியாக இருக்குது, அங்கே இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து கிரேவிக்கு, இது வந்து பிரியாணி, முட்டை, கிரேவி, வெள்ளை சாப்பாடு. இதை தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல். நம்ம வந்து தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு போனனால தீபாவளி எப்போ இருந்து நம்ம வீட்டில் இன்னும் சிக்கன் மட்டன் எதுவுமே செய்யவே இல்லை. பாட்டியும் கூட சொல்லிகிட்டே இருந்தாங்க இன்னும் செய்யலை தானே அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக. தற்பொழுது பாதி பிரியாணி ரெடியாகிவிட்டது, இன்னும் பாதி பிரியாணி இருக்கிறது. அதாவது எங்கே பாதி இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அப்படி பக்காவாக செஞ்சுருக்கேனா, மசாலாலாம் போட்டாச்சா, எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி ரெடியாக இருக்குது. ம், ரெடியாக இருக்கிறது. தயிர், தயிர் ஊற்றிட்டீங்களா? ஆ, தயிரை ஊற்றியாச்சு. இப்பொழுது தண்ணியை தேவையான அளவு ஊற்றிக்கொள்ளவும். ரெசிபி வந்து அப்படியே தமிழில், தூய தமிழில் சொல்கிறீங்களா? ஆமாம். எந்த டம்ளரில் அரிசி போட்ட? அதுதான் இதா, இந்த டம்ளரில் 1.5 எவ்வளோ சுற்றுனா? 3.5. ஆமாம், கணக்கு தெரில, அதனால தான் கேட்டேன். 1. உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. மோஸ்ட்லி எல்லாம் பிடிக்கும். அதுவும் இந்த மாதம் எல்லாம் ஐயப்ப சாமி திரும்புற பக்கம்லாம் ஐயப்ப சாமி இருக்காங்க, அதனால எல்லாம் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா கழுவாதீங்க. 3. சிக்கன் பிரியாணி பிடிக்குமா மட்டன் பிரியாணி பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா பிரியாணினாவே எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீங்க எது பிடிக்கும் சொல்லுங்க. அரை ஊற்றி கொள்ளவும். தண்ணி வளர்ந்துருச்சு, அரிசி போட்டு ரப்பிக்குமோ. தற்பொழுது கலக்கி விடவும். இன்னைக்கு என்ன, நீங்க திடீர்னு செய்யணும் போல தோணிருச்சா? அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே. இன்னைக்குதான் காசு இருந்துச்சு, சம்பளமே வரலைங்க, யூடியூப்காரங்க லேட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் கேட்டேங்கிறதுக்காக செய்யல, நீங்க சம்பளம் வந்ததுனால செஞ்சீங்க. நீ கேட்டல காசு தான் சிக்கன் கொடுக்குவாங்க, சும்மா கொடுக்குவாங்களா பாஸ்? இல்ல, டேஸ்ட் பண்ணி பாத்துக்கலாமா? பாருங்க, நீத பண்ணிவா. நான் எப்படி பார்க்கறது? நீ டேஸ்ட் பண்ணுறதை நான் உனக்கு காட்டுறேன். குடு, ஆ டேஸ்ட் பண்ணு. டேஸ்ட் பண்ணுறாங்க மேடம், மேடம். ம், ஏன் நல்லா செஞ்சுருக்குண்ணா,
மசாலாலாம் பக்காவாக இருக்குதா பார்த்துக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கருகுன மாதிரி இருக்கு. அதெல்லாம் இதுடி சாரி டி கூட சொன்னால் திட்டுவீங்க. இதுங்க அதே பேர் தெரியலீங்க. உரப்பு அதிகமாக்குதா? இந்த காரம் அதிகமாக இல்லை, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குல்ல அதோட இது வந்து அதிகமாக இருக்கு. அப்போ அதனால அதனால அது என்ன பண்ணுன்னா போது தொண்டை கவ்வும். இல்லை அரிசி போட்டாங்கன்னா கரெக்டாக இருக்குங்களா? ஓகே. லெக் பீஸ் இல்லையா? லெக் பீஸ் லெக் பீஸ் வேண்டாம்ப்பா, நல்லாவே இருக்குதுண்ணா. அது வந்து பெரிய பெரிய பிரியாணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். சின்ன பாத்திரத்தில் லெக் பீஸ் போட்டுக்கணுங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த பிரியாணிக்குள்ளே மசாலா ஏறவே ஏறாது, அதனால் நல்லா இருக்காது. பெரிய பாத்திரமாக வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா ரொம்ப நேரம் செய்வோம், அப்போ நல்லா இருக்கும். சரி வெயிட் பண்ணுவோம். நம்ம இன்னும் கொதிச்சு அரிசி போட்டு பிரியாணி ரெடி ஆகட்டும். சாப்பிட்றதுக்கு ரெடி வரைக்குதா? ம், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு. பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காருன்னு சொல்ல முடியாது. நம்ம ஸ்டைல் இல்லை, அவர் எப்பயுமே ஹோம் ஸ்டைலில் செய்ய மாட்டார். பசங்க கூட எல்லாம் செய்வாங்க இல்லையா, அரக்க பறக்க அது போடி இதை போடி எல்லாத்தையும் போடு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் செய்வாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். அங்கேயும் செஞ்சுட்டு அங்கேயும் லைட்டாக பார்சல் கொண்டு வருவார், லெத்துலட்டு கொண்டு வருவார், சாப்பிட்டு போப்போம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இன்னும் இன்றைக்கும் செஞ்சுருக்காரு. எப்படி இருக்குமோ தெரியல, பார்க்கலாம். அக்காவை கூப்பிட்டு அன்னி கூப்பிட்டு கொடுக்க வேண்டியது தான். அவங்க ரேட்டிங் கொடுப்பாங்க. ம், வெங்காயம் வேறு கண் எரியுது. அங்கே அவ்வளோதான், குக்கரில் எல்லாம் போட்டு வச்சாச்சு, விசில் வந்தால் சரி. இது வந்து கொஞ்சமாக கிரேவி கொஞ்சமாக குழம்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. அது நீ பண்ணிக்கோ, என்னைக்கு நீ பண்ண சொல்லிடாத. ஆ பாருங்க எவ்வளோ வேகமாக தப்பிக்கிறாரு, என்னைக்கெல்லாம் சொல்லிடுறாதுன்ட்டு. இன்னைக்கு வாலிபால் மேட்ச் போய் அவனுக்கு கண்டிப்பாக. சார் வந்து அதே தாங்க, நம்ம வீடியோஸும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சண்டேனா மோஸ்ட்லி வீடியோ வராது. அப்படி இல்லைன்னா நேற்று எடுத்த பேக்கப் வீடியோ கூட போட்டிருந்துருப்போம். ஏன்னா சண்டே காலையில் 9 மணிக்கு சார் கிளம்புனாருன்னா சாயந்தரம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். சோறு தண்ணியெலாம் வாலிபால் விளாடுவார், வாலிபால் பிரியர். அதனால் இப்போ அவ்வளோ வேகமாக கிளம்புறாரு. இன்றைக்கே காலையிலேருந்து 50 ஃபோன் வந்துருச்சு, நான் வந்து பிரியாணி செஞ்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு என்னமோ வாக்குறுதி கொடுத்துட்டாரு. இப்போ செஞ்சுட்டாரு, அவ்வளோதான் குழம்புக்கான என்ன சொல்லிட்டு போகிறேன், நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிறாரு வேகமாக. அவ்வளோதான், இப்போ சாப்பிட்றாரோ இல்லையே கிளம்பிடுவாரோ. நம்ம என்ன எடுத்து கிரேவி செய்ய வேண்டியதுதான். நல்லா பார்த்துக்கேன், இந்த அழகு முகத்தை நல்லா பார்த்துக்கோங்க. திபி பிரியாணி ரெடியா? அண்ணி ரெடி ரெடி, வாங்க வாங்க. எவ்வளோ பெரிய வாங்க வாங்க. வணக்கம் அண்ணி, வாங்க. வணக்கம் வணக்கம். உட்காரு உட்காருங்க, சாப்பாடு சாப்பாடு போடுங்க போடுங்க. அண்ணி பாருங்க வரும்போது இலைய கையோட கழுவிட்டே வந்துட்டாங்க. ஆமாம், சுத்தம் சோறு போடுன்ற மாதிரி சுத்தமாக வந்து சாப்பிடணும்ல. ஏய் சத்தம் போடுங்க. சரி உட்காந்து உட்காந்துப்பா. ரெனிஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு முட்டை தானே வைக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட் வைக்கணும்டா. ஸ்வீட்டா? ஆமாம், ஸ்வீட்டுக்கு எங்கே போகிறது நம்ம? மூணு முட்டை எனக்கேப்பா. அதுக்கப்புறம் பாருங்க பீஸ் எல்லாம் அப்படியே உடஞ்சிருச்சு. ஆ ஆ, திவி எப்படா பிரியாணியெல்லாம் செஞ்சு பழகினியாட்டுக்கு அண்ணி? இல்லை நீ உங்கள் தொம்பி தான் செஞ்சது. பிரியாணி பொங்கல் மாதிரி வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் நல்லா குழகலன்னு சாப்பிட்டு வேண்டியதான். குழகலன்னு இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா இருந்தால் சரி. ஆமாம் அண்ணி, ஃபஸ்ட்டு பீஸ் எடுத்து கிடைக்குமா? பிரியாணின்றீங்க, குஸ்கா தான் இருக்குது பிரியாணி. நான் வந்து பீஸ் அதில் நீங்கள் செய்யும் போது தான் பார்த்துருப்பீங்க, பீஸ் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம். மீதி வந்து குழம்புல போட்டுக்கணும், குழம்பு இன்னும் ரெடி ஆகல. அதுக்குள்ள எல்லாம் பசி எடுத்துருக்கு. சூடு சூடு பொறுமையாக சாப்பிடலாம், சாப்பிடலாம். பாட்டி சார் நம்ம வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டாங்க. பாட்டி அங்கே வந்தாங்க இல்லைங்களா? அதை சரி அங்கே வந்தாங்க இல்லைங்களா? இப்போ பாட்டி இப்போ நம்ம வீட்டில் இருந்து இன்றைக்கி பருப்பு குழம்பு சாப்பாடு, அதனால் பாட்டி அங்கே சாப்பிட்டு வந்துட்டாங்க. மதியம் தான் இங்கே சாப்பிடுவாங்க. பிரியாணி லேட்டாக வச்சுலையே எங்கே, அதனால் பாட்டி பிபி மாத்திரை போடுவாங்க, அதனால் சாப்பிட்டாங்க நேரமாக. மதியத்துக்கு சாப்பிடுவாங்க. இப்போ இப்போ தான் மணியும் பார்த்தீங்கன்னா இப்போ 11:30 போகுது. இப்போ தான் காலையில் சாப்பாடே சாப்பிட்றோம். நல்ல எண்ணியாக ஒரு பிரியாணி இருக்குழந்தான்.
எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிச்சு, வீட்லயே எல்லாம் சாப்பிட்டுங்க, நான் இப்ப ரெண்டாவது ரவுண்டுன்னு சொல்றேன் அத்தைகிட்ட. சரி சாப்பிட்டு கிளம்பிட்டாரு சாப்பிடவே இல்ல நமக்கு மட்டும்தான். சரி அவ்வளவுதான், நம்மளோட சண்டே ஸ்பெஷல் வந்து நல்ல ஒரு சூப்பரான பிரியாணியில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மதியத்துக்கு கிரேவியும் குழம்பும், அந்த வீடியோ போகிற அளவுக்கு நமக்கு தெம்பு இருக்காது. நம்ம வந்து சண்டே ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தோம்னா இன்றைக்கி தான் 12 மணி வரைக்கும் வேலையாக இருக்குது. சரி அவ்வளோதான், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. அப்படியே இந்த டேஸ்ட்டோடய நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடை பெறுவது சித்து, திபி, ஃபேமிலிஸ். ஓகே பாய் பாய் சொல்லுங்க. அங்கே மாமா பாய் சொல்லுங்க.